السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي يسر ولا تعسر، إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الله بالله كرمنا يا الله نقدر الله نبدي من الله نبيري كنا رم سكرين. نبكري أن دريمي سخودر سخودري لا تاي مارغلي. الله وري ما برم كربينال. أولادي أرولان نام أولادي نيران مارغتي إسلامي بين بتر جند باقي بتر مكلا هيردو كندر كرو. إسلام إن بدي الله ورد تلانجي غيري كبتة وبكولا بتة مارغ. الله சொல்லுகிறான் ان الدين عند الله الاسلام நிச்சயமாக دين என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ் புரிந்து கொண்ட ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இதை அல்லாஹ் تعالی இன்னொரு வசனத்தில் சொல்லுகிற போது வமன் யப்தகி கைர் الاسلام دینا فليقبل منه இஸ்லாம் அல்லாஹ் வேறொரு دینை யார் பின்பற்றுகிறார்களோ அது அவரிடமிருந்து அங்கீகரிக்கப்படாது வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் خاسரீன் அவன் மறுமை நாளில் இஸ்லாம் அல்லாஹ் வேறு دینை மார்க்கத்தை பின்பற்ற கூடியவர்கள் மறுமை நாளில் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார்கள் என்பதை سورة آل عمران என்கிற அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம் இந்த மார்க்க நமக்கு சொல்லுகின்ற கொள்கை என்ன வழிமுறை என்ன அந்த கொள்கையை பாதுகாப்பதற்குரிய வழி என்ன இந்த மார்க்க நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற விவாதத்துகள் என்ன அதற்கு முரணான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதனால தான் இஸ்லாம் என்பதற்கு அறிஞர்கள் வரைவிலக்கணம் சொல்லும் போது அல் இஸ்திஸ்லாமு பில்லாஹி பித்தௌஹீத் توحيدان الله ورك கட்டுப்படுவது توحيدي ஒருவர் கடைபிடித்து الله ورك கட்டுப்படுவதற்கு பேர்தான் இஸ்லாம் والانقياد له بتاع அதே போன்று கட்டுப்படுவதின் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து வல்பராஅத்து மின ஷிர்கி வஅஹ்லிஹி ஷிர்கையும் அதை செய்யக்கூடியவர்களை விட்டு விலகி இருப்பது இனைவைப் என்கிற தௌஹீதிற்கு முரணாக இருந்து கொண்டிருக்கின்ற சித்தாந்தத்தை விட்டு ஒரு முஸ்லிம் தன்னையும் தன்னுடைய கொள்கையையும் பாதுகாத்து கொள்ளுகிற போதுதான் அவர் முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை இந்த வரைவிலக்கணம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் தௌஹீத் தௌஹீத் என்று சொன்னால் இபாதத்துகள் அனைத்தும் வணக்க வழிபாடுகளை அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வது அதில் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் பங்கு சேர்க்காமல் இருப்பது இபாதத் என்கிற பெயரில் நாம் எதையெல்லாம் செய்வோமோ தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற வணக்கங்கள் பிரார்த்தனை அதே போன்று தவக்குல் நேர்ச்சை அறுத்து பலியிடுதல் போன்ற வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்றுவது இதற்கு பேர் தான் தௌஹீத் இந்த இபாதத்துகளை அனைத்தையுமே அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டும் நிறைவேற்றுவது ஒருவர் இதற்கு மாற்றம் செய்கிற போது அவர் தௌஹீதை முறித்தவராக மாறிவிடுகிறார் தௌஹீதிற்கு முரணாக செயல்படுகின்ற ஒருவராக மாறிவிடுகிறார் அப்படி ஒருவர் செயல்பட்டாரேயானால் அவரை முஸ்லீம் என்று அங்கீகரிக்க முடியாது அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறக்கூடியவராக மாறிவிடுவார் இப்படி இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய சில காரியங்கள் ஒருவர் எந்த செயலை செய்வதன் மூலமாக இஸ்லாமிய வட்டத்தை விட்டு அவர் வெளியேறி செல்வார் இஸ்லாம் என்பது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரையறுத்து காட்டியதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இதற்கு நமக்கு முன்னோடிகளாக இருந்த சத்திய சஹாபாக்கள் இந்த தீனை விளங்கியதை போன்று அவர்கள் நம்பியதை போன்று அவர்கள் கடைபிடித்ததை போன்று நாம் இந்த தீனை பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த காரியத்திற்கு மாற்றமாக ஒருவர் செயல்படுகிற போது அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார் இதற்கு இஸ்லாமிய மரபில் நவாக்கிதுல் இஸ்லாம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் என்று சொல்வார்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ரித்தத் முர்த்ததாகுதல் மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்லுதல் இப்படி இரண்டு விதமான சொற்கள் அறிஞர்களுடைய அகீதா நூற்களிலும் அதே போன்று சில ஃபிக்ஹ் நூற்களிலும் கூட பயன்படுத்தப்படும் இந்த ரித்தத் அதாவது ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய செயல் என்பது சிலபோது அவரிடமிருந்து ஏற்படுகின்ற குஃப்ரான நிராகரிப்பான அல்லது இணை வைப்பு சார்ந்த சொற்களின் மூலமாக நிகழும் சிலபோது அவர் செய்யக்கூடிய அவருடைய நம்பிக்கை இணை வைப்பான அல்லது ஷிர்கான குஃப்ரான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கிற போது அதன் மூலமாக ரித்தத் ஏற்படும் இன்னும் சிலபோது ஒருவர் செயல் செய்கிறார்
அந்த செயல் இணைவைப்பு சார்ந்த செயல்களாக நிராகரிப்பு சார்ந்த செயல்களாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த செயலின் காரணமாக அவர்கள் இஸ்லாமை விட்டு ரித்தத்திற்கு சென்று விடுவார். நான்காவதாக அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் ஏற்படுவது. தீனுடைய அம்சங்களை குறித்து தீனில் நம்ப வேண்டிய விஷயங்களை குறித்து அவர் சந்தேகிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சந்தேகம் அவரை குஃப்ரின் பக்கம் தள்ளிவிடும் என்பதுதான் இஸ்லாம் இதற்கு சொல்லுகின்ற வரையறைகள். இப்போ இந்த வரையறைகளை எல்லாம் நாம் தெளிவாக அறிந்து எந்த செயலின் மூலமாக ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கின்ற நேர்மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு தவறான பாதைக்கு செல்வானோ அதை குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது குறித்த கல்வியோடு அவன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அறிஞர்கள் குரானையும் சுன்னாவையும் ஆய்வு செய்து அதிலே நாம் எந்த விஷயங்களை எல்லாம் ஈமான் கொள்ளுகின்ற விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வரையறுத்து அதே போன்று அதற்கு முரணா அமைந்திருக்கின்ற விஷயங்கள் ஒருவருடைய ஈமானை பாடாக்கக்கூடிய ஒருவருடைய இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை குறித்து நாம் எப்படி அணுக வேண்டும், அதை குறித்து நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஷேக் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நவாக்கிதுல் இஸ்லாம் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சிற்றடி தொகுத்திருக்கிறார்கள். அதில் 10 அடிப்படைகளை அடிப்படையான விதிகளை அதிலே அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த விதிகளை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது யஅலம் அன்ன நவாக்கிதுல் இஸ்லாமி அஷ்ரத்து நவாக்கில், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் 10 என்பதை நீ அறிந்து கொள் என்பதாக என்ன செய்றாங்க அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு தனி தலைப்பாக தனி புத்தகமாக இமாம் அவர்கள் எழுதியிருந்தாலும் இதற்கு முன்னர் பல அறிஞர்கள் அவருடைய அகீதா நூட்களிலும் ஃபிக்ஹ் நூட்களிலும் கூட ரித்தத் என்கிற பாடம் இருந்து கொண்டிருக்கும். ரித்தத் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு ஒருவர் முர்த்ததாகிவிடுதல், அதற்குரிய காரணிகளாக இவைகளை எண்ணி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு இடத்தில் தெளிவான முறையில் ஒரு வரையறையோடு சொல்லி காட்டியது இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்பதனால் அவருடைய நூல் இந்த தலைப்பில் ஒரு பிரபலமான நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நூலில் அவர்கள் சொல்லி காட்டிய செய்திகளைத்தான் நாம் இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவது செய்தியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் அவ்வல், முதலாவது, அஷ்ஷிர்கு ஃபி இபாதத்தில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவிற்கு அவனுக்குரிய இபாதத்தில் இணை வைத்தல். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்ன அல்லாஹ லா யக்ஃபிர யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிர மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் ஒருபோதும் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டான், இணை வைப்பிற்கு கீழாக இருந்து கொண்டிருக்கின்ற பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக சூரத்து நிசா என்கிற 4வது அத்தியாயத்தின் 116வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத்துல் மாயிதாவுடைய வசனம், அதையும் அல்லாஹு தஆலா கூறுகின்ற அவருடைய வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார்கள், இன்னஹு மயுஷ்ரிக்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, நிச்சயமாக இவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், மஅவாஹுன்னார், அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம்தான், வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சூரத்துல் மாயிதாவுடைய 72வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த 2 வசனங்களையும் இமாம் அவர்கள் இணை வைப்பு, இபாதத்தில் இணை வைத்தல் என்பது பாவங்களில் மிகப்பெரிய பாவம், அது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றுகின்ற செயல்களில் பிரதானமானது. ஒருவர் என்னதான் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டாலும் அவரிடத்தில் இந்த இணை வைப்பு என்கிற செயல் நிகழ்ந்து விட்டால் அவர் அதற்கு பின்னர் முஸ்லீமாக இருக்க முடியாது, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியபடியாகத்தான் கருதப்படுவார் என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார்கள். பிறகு இந்த இணைப்பு சார்ந்த விஷயங்களில் என்னெல்லாம் அடங்கும் என்பதை பற்றி சொல்லுகிற போது, மின்ஹு அஸ்தபஹு லிகைரில்லா, அந்த இணைப்பு சார்ந்த விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவண்டி அறுத்து பலியிடுதல், கமை யத்பஹு லில் ஜின்னி அவில் கபரி, ஒருவர் ஜின்களுக்காக வேண்டி அல்லது கபருக்காக வேண்டி அறுத்து பலியிடுகிறார் என்று சொன்னால் அவரும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டவரை போன்றவர் தான். இபாதத்தில்லா, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதில் அது மிக பிரதானமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை என்ன செய்றாங்க முதலாவது சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இபாதத்தில் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல் என்பதுதான் இணை வைப்பில் ஆக தலையானது. ஏனென்றால் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிற போது அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய ஈமானை அமைத்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கிற போது அதற்கு நேர் முரணாக இருந்து கொண்டிருக்கின்ற இணை வைப்பு என்கிற செயல் ஒருவரிடம் வெளிப்பட்டால் அதன் மூலம் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்பதைத்தான் இந்த
முதலாவது விதி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது, இந்த விதியின் அடிப்படையில் தான் ஒருவர் என்ன செய்யணும், அல்லாவை ஈமான் கொள்ளுகிற போது, அல்லாவை வணங்கி வாழுகிற போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக அவருடைய செயல் அமைந்து விட்டால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமலும் பாழாகிவிடும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதை குறித்து பல்வேறு வசனங்களில் நமக்கு எச்சரித்திருக்கிறான். நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா இதையே சொல்லி இருக்கிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வைலல்லதீன மின் கபிலிக்க லைன் அஸ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்க. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியே உமக்கும் உங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கும் நம்ம வஹி அறிவித்திருக்கிறோம், நீங்கள் இணை வைத்தால் லயஹ்பத்தன்ன அமலுக்கு உங்களுடைய அமல்கள் அனைத்துமே அழிந்துவிடும், வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன் மேலும் நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லுகிற போது, வலு அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் இணை வைத்தார்களே ஆனால் அவர்களுடைய அமல் அனைத்து அமல்களும் பாழாகிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மார்க்கம் இரண்டு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. முதலாவது நிபந்தனை அல் இஹ்லாஸு லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த அமலை கலப்படம் இல்லாமல் இஹ்லாஸோடு நிறைவேற்ற வேண்டும். இஹ்லாஸ் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே அந்த செயலில் இருக்க வேண்டும், மன தூய்மை அந்த தூய எண்ணத்தோடு தான் நாம் இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதில் அல்லாஹோடு வேறு யாரையும் பங்கு சேர்க்கக்கூடாது. பங்கு சேர்த்தோமேயானால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமல் போய்விடும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா மன் அமில அமலன் அஷ்ரக்கமாய கைரி தரத்துஹு வஷிர்குஹு என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். யார் ஒரு அமலை செய்து அதில் என்னோடு வேறு ஒருவரையும் பங்குதாரராக்கி அவர் அந்த அமலை செய்கிறாரோ அவரையும் நான் விட்டு விடுகிறேன், அவருடைய அமலையும் நான் விட்டு விடுகிறேன், இரண்டும் அல்லாஹ்விற்கு தேவையற்றதாக மாறிவிடுகிறது என்பதை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதன் அடிப்படையில் ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தால் அந்த அமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு அவன் இருக்க வேண்டும், அந்த இபாதத் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால் இருக்க வேண்டும். அதே போன்று அந்த அமலில் இரண்டாவது நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்ற அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், முதாபத்துல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி அவர்களை பின்பற்றி கொண்டு அதன் அமலை செய்ய வேண்டும். இப்போ இபாதத் என்று நாம் எதை செய்கிறோமோ அது இபாதத் என்று ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நிபந்தனை அந்த இபாதத் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்ற வேண்டும், இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த கற்றுத்தந்ததன் அடிப்படையில் அந்த அமல் அமைய வேண்டும். இதற்கு மாற்றமாக அமைந்து விட்டாலும் அந்த அமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத அமலாக மாறிவிடும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் ஒருவர் ஒரு அமலை செய்கிறார்களோ அது இபாதத் என்கிற பெயரில் இருந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமல் அது நம்முடைய வழிகாட்டுதல் இல்லாவிட்டால் அது தள்ளப்படக்கூடியதாக நிராகரிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற அமல் என்பது இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், அதல்லாத விஷயங்களை பொறுத்தவரையில் நம்முடைய நடைமுறை சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அது எல்லாவற்றையும் நம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏவியது, எல்லாவற்றையும் நம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுத்தந்தது என்கிற அடிப்படையில் செய்யக்கூடியது அல்ல. அதில் பலதும் நாம் நினைச்சிறோம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லது நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சமூக சூழல் இவற்றுக்கேற்றவாறு நாம் நினைச்சிறோம் செயல்படுத்துகின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி அவர்கள் அமல் என்று குறிப்பிட்டது மார்க்கத்தின் பெயரால் செய்யக்கூடிய காரியம், இபாதத் என்று செய்யக்கூடிய காரியம், அதை நாம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காண்டி செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை செயல்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத விஷயம். அப்படி உள்ள விஷயங்களில் ஆகப்பெரிய வழிகேடாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தித்தல், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவண்டி நேர்ச்சி செய்தல், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவண்டி அறுத்து பலியிடுதல், இது போன்ற காரியங்களை ஒருவர் செய்துவிட்டால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்பதுதான் முதலாவது இந்த விதி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த விதியின் அடிப்படையில் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், அப்போது நாம் என்ன செய்யணும், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்துகளை வழிபாடுகளை இஸ்லாம் சொல்லித்தந்ததன் அடிப்படையில் நாம் நிறைவேற்றி அதற்கு முரணாக இருந்து கொண்டிருக்கின்ற இணை வைப்பு குஃப்ரு போன்ற காரியங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். இதற்காக வேண்டித்தான் நாம் இந்த பாடங்களை எல்லாம் கற்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களையும் அமைத்துக்கொண்டு தௌஹீத்வாதிகளாக இணைவை பில்லாத லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை இஹ்லாஸோடு கூறியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்குரிய தௌஃபிக்கினை உங்களுக்கும் எனக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரதன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.